விமான சாகச நிகழ்ச்சியை காண சென்ற 5 பேர் உயிரிழந்தது தொடர்பாக உரிய விளக்கத்தை அறிக்கையாக சமர்ப்பிக்க தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு மாநில உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார். மெரினாவில் சாகச நிகழ்ச்சியை காண வந்த 5 பேர் உயிரிழந்ததற்கு தவைக்க தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் விஜய் வெளியிட்டுள்ள பதிவில், மெரினாவில் 5 பேர் உயிரிழந்த நிகழ்வு வேதனை அளிப்பதாகவும் அவர்களது குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நிகழ்ச்சியின் போது அடிப்படை வசதிகள், போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்டவை மீது அரசு போதுமான கவனம் செலுத்தவில்லை என்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்கள் வேதனையை வெளிப்படுத்திய செய்திகள் ஊடகங்களில் வந்துள்ளதாக கூறியுள்ள விஜய், மக்கள் அதிகம் கூடுகிற இடங்களில் அடிப்படை மற்றும் அத்தியாவசிய வசதிகளையும் பாதுகாப்பையும் திறம்பட செயல்படுத்துவதில் வரும் காலங்களில் கவனம் செலுத்த அரசை கேட்டுக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற விமான சாகச கண்காட்சியை பார்வையிட வந்தவர்களில் 5 பேர் உயிரிழந்தனர். யார் அவர்கள் என்பதை இந்த தொகுப்பில் காணலாம். சென்னையை அடுத்த பெருங்களத்தூர் ராமானுஜர் தெருவைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன். 48 வயதான இவர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் பிரிவில் ரேடியோகிராஃபராக வேலை பார்த்து வந்தார். இவருக்கு மனைவி வனிதா, ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். தனது மகளுடன் விமானப்படை வான் சாகச நிகழ்ச்சியை பார்க்க மெரினாவுக்கு வந்துள்ளார். அப்போது நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக திடீரென மயக்கமடைந்த அவரை அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் மீட்டு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே ஸ்ரீனிவாசன் உயிரிழந்தார். இதேபோன்று சென்னை திருவற்றியூரைச் சேர்ந்த தனியார் நிறுவன ஊழியர் கார்த்திகேயன் தனது குடும்பத்தினருடன் விமான சாகசத்தை காண சென்றிருக்கிறார். விமான சாகசத்தை பார்த்துவிட்டு நிகழ்ச்சி முடிந்ததும் மனைவி சிவரஞ்சனி மற்றும் 2 வயது மகனை நேப்பியர் பாலம் அருகே நிற்க வைத்துவிட்டு இருசக்கர வாகனத்தை எடுக்கச் சென்றிருக்கிறார். அவர் நீண்ட நேரம் வராததைக் கண்டு சிவரஞ்சனி கார்த்திகேயனுக்கு செல்போனில் அழைத்துள்ளார். ஆனால் வேறொருவர் கார்த்திகேயனின் செல்போனை எடுத்து அவர் மயங்கி கீழே விழுந்து கிடப்பதாக கூறியிருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சிவரஞ்சனி உடனடியாக தனது கணவரை தேடிச் சென்று அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். ஆனால் ஏற்கனவே கார்த்திகேயன் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதேபோன்று விமானப்படை சாகச நிகழ்ச்சியின் போது கூட்ட நெரிசலால் சென்னை குறுக்குப்பேட்டையைச் சேர்ந்த 56 வயதான ஜான் என்பவர் மயங்கி விழுந்திருக்கிறார். ஆம்புலன்ஸ் மூலம் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார். தனது கணவர் மயங்கி விழுந்தவுடன் தங்கள் கையில் இருந்த தண்ணீரை கொடுத்ததாகவும் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்தும் சுமார் 2 மணி நேரம் கழித்து ஆம்புலன்ஸ் வந்ததாகவும் அவரது மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். கூலி வேலை செய்து வந்த ஜானுக்கு 4 மகன்கள் இருப்பதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை கிண்டியைச் சேர்ந்த 40 வயதான தினேஷ்குமார் வண்ணம், திருவள்ளிக்கேணியைச் சேர்ந்த 55 வயதான மணி ஆகியோரும் விமான சாகசத்தை காண வந்த நிலையில் உடல் நலம் பாதிக்கப்பட்டனர். அரசு மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் அவர்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து உயிரிழந்த கார்த்திகேயனின் உடல் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. அதற்கான ஒப்புதல் படிவத்தில் அவரது மனைவி பெற்றோரின் கையெழுத்தை வாங்காமல் உறவினர் ஒருவரிடம் கையெழுத்து வாங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கார்த்திகேயனின் மனைவி மற்றும் உறவினர்கள் காவல்துறையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தியதாக கூறப்படுகிறது. விமான சாகச நிகழ்ச்சியில் 5 பேர் உயிரிழந்ததற்கு வெயிலின் தாக்கமே காரணம் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். இந்த விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விமான சாகச நிகழ்ச்சியின் நேரத்தை முடிவு செய்தது விமானப்படைதான் என்று கூறினார். விமானப்படை கேட்டு அனைத்து வசதிகளும் செய்து தரப்பட்டதாகவும், விமான சாகச நிகழ்ச்சியின் போது போதுமான அளவுக்கு குடிநீர் கழிப்பிட வசதி செய்யப்பட்டிருந்ததாகவும் கூறினார். வெயிலின் தாக்கத்தால் தான் உயிரிழப்பு ஏற்பட்டதாகவும், இறந்த பின்னரே 5 பேரும் மருத்துவமனைக்கு கொண்டு
கொண்டுவரப்பட்டதாகவும் தெரிவித்தார். மருத்துவமனைக்கு வந்த பின்பு யாரும் உயிரிழக்கவில்லை என்றும் அமைச்சர் விளக்கம் அளித்தார். வேணுன்னே ஒரு பொது நிகழ்ச்சி நடத்தி அதுல கூட்ட நெரிசல் தாங்காம இறந்து போனவங்களா இருக்காங்க. இதுல யாரும் கூட்ட நெரிசல்லாம் இல்லை. இது எல்லாமே வெயில் தாக்கம், ஹீட் ரிலேட்டட் தான், ஹீட் ரிலேட்டட் டீஹைட்ரேஷன், இது சம்பந்தப்பட்ட இறப்புகள் தான். விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க வந்த 5 பேர் உயிரிழந்த விவகாரத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது. இது அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. யார் நினைச்சாலுமே இது அரசியல் பண்ணணும்னு நினைக்க கூடாது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் அதுதான் சொன்ன நான் முதல்லயே. யாருமே அதாவது விசிகா சொன்னா, நீங்க சொன்னா, யாருக்கும் வெயில் காரணமாக குடை தண்ணீர் எடுத்து வருமாறு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதுக்கு தேவையான எல்லா வசதிகளும் அரசு செய்திருக்கிறது. இதற்காக நேற்றைக்கு நான் ஒரு தனி அறிக்கையை விட்டேன். இது மாதிரி வெயில் இருக்கும் தெரிஞ்சுதான் எல்லாரும் குடை எடுத்துட்டு வரணும். தண்ணி பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வாங்க, தொப்பி போட்டுவாங்க, கண்ணாடி போட்டுவாங்கன்னு எல்லாத்தையும் சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. இதுல யாரையும் அதான் இதை தயவுசெய்து அரசியலாவே இதை நீங்க யாரும் இதை எடுத்துக்க வேணாம். விமான சாகச நிகழ்ச்சியில் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பாக அரசு முடிவெடுக்கும் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறினார். விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் உயிரிழப்பு ஏற்பட்டதற்கு தமிழ்நாடு அரசே காரணம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்பாடுகளை செய்திருந்தால் உயிர் சேதம் நடைபெற்றிருக்காது என்றும் தெரிவித்தார். இனி இதுபோன்று நடக்காமல் உளவுத்துறையின் அறிக்கையை கேட்டு அதற்கேற்ற பாதுகாப்பு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். வருகின்ற மக்களுக்கு தகுந்த பாதுகாப்பு, தகுந்த அடிப்படை வசதி செய்து கொடுப்பது அரசுடைய கடமை. அதை செய்ய தவறிய காரணத்தினால்தான் இன்றைக்கு பல பேர் இறந்திருக்கின்றார்கள். பல பேர் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எவ்வளவு பேர் அந்த சாகச நிகழ்ச்சிக்கான வருவார்கள் என்று தகவலை பெற்று அதற்கு தேவையான ஏற்பாடு செய்வது அரசுடைய கடமை. இந்த அரசுடைய செயலற்ற தன்மை, கையிலாகாத தன்மை இதில் காட்டுகிறது. இது வெக்கக்கேடான விஷயம். 5 பேர் மரணத்தை அரசியலாக்க கூடாது என்று கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு கண்டனம் தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி விலை மதிப்பில்லாத உயிரே போய்விட்ட நிலையில் நிவாரணமாக எதை கொடுத்து என்ன பயன் என்றும் கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் விமான சாகச நிகழ்ச்சியை காண வந்தபோது 5 பேர் உயிரிழந்த செய்தி மிகுந்த வருத்தமும் வேதனையும் அளிப்பதாக திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் சமாளிக்க முடியாத கூட்டங்கள் இனி கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளாா்.